இன்னைக்கு உழைப்பாளி தினம். சார்கிட்ட கேட்போமா? சார் முதல் நாள் இதான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக கேட்குறேன். உங்களுக்கு இப்போ வராரு, இப்போ ஐயா வராரு, நான் கேட்குறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ பிரச்சனை நான் கேட்குறேன். இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். என்ன பேசிட்டு தொழிலாளி தான், அதனால ஓகன்ஸுக்கும் ஓகா வாடிக்கையாளருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எங்க முதலாளி. சரி சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாமே ஒன்று தான், முதலாளி தொழிலாளிங்கிறதுலாம் வந்து நம்ம வார்த்தையினால் மட்டும்தான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. தொழிலாளின்னு சொன்னா ஒரு பாட்டு ஞாபகம், என்ன பாட்டு சொல்லுங்கப்பா? உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கே இல்லையா இருக்கா? அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஞாபகம் வருது, நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு. அதே மாதிரி நாற்காலிக்கு சண்டை போடுற முதலாளிகளும் இருக்கிறாங்க, நாட்டுக்காக உழைக்கிற தொழிலாளிகளும் இருக்கிறாங்க. தொழிலாளிகள் இருப்பதனால் தான் முதலாளிகள் இருக்கிறார்கள். முதலைகளாய் முதலாளிகள் இல்லாததுனால்தான் நல்ல தொழில் செய்கின்ற தொழிலாளிகளும் இருக்கிறார்கள். அதில் எல்லா தொழிலாளர்களுக்கும் என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து நம்ம கரங்களை தட்டுவோம். எல்லா தொழிலாளர்கள் நம்மளுடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். உற்சாகப்படுத்தி உள்ளது நான் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக. ஓகே, வெரி குட். ஸோ ஹாப்பி லேபர்ஸ் டே. தேங்க்யூ. லேபர் டேனா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உழைப்பாளிகள் தினம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே அதை ஆரம்பிச்சது தெரியுமா? உழைப்பாளிகள் தான் இதை ஆரம்பித்தாங்க. சோம்பேறிங்க ஆரம்பிக்கல, புரியுது சார்? ஓகே. ஸோ நீங்கள் சோம்பேறியா உழைப்பாளியா? உழைப்பாளி. உழைப்பாளி. ஓகே, அது உங்கள் முதலாளி சொல்லணும், கரெக்டாக? தேங்க்யூ. அவங்க ஓகே, நல்லது. நான் தான் உங்கள் முதலாளி நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு முத உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு முளைப்பாளி, அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டிடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வெரி குட். உழைக்கிறவர்களுக்கு இந்த நாள் ஒரு விடுதலையான நாள், ஒரு விடுமுறையான நாள். கம்யூனிஸ்ட் தான் உருவாங்கினாங்க, புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட்னா என்னென்னா நல்ல உழைக்கக்கூடிய, நல்ல உழைக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய, உழைப்பே நம்பி இருக்கிற, உழைப்பே உயர்வுன்னு சொல்கிறது தான் கம்யூனிஸ்டுடைய என்னது மோட்டோ. மோட்டோ உழைப்பே உயர்வு. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கையாக இருப்பான், கடவுள் எல்லாவற்றையும் தருகிறார். அதெல்லாம் இல்லை, கடவுள் நம்பிக்கை அவன் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? அவன் உழைப்பை அவன் நம்புகிறான், அவன் உழைப்பே அவன் கடவுளாக நம்புகிறான். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் எடுத்துக்காட்டாக ரஷ்யா 19ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு விஷயம். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். உழைப்பாளர்கள் நல்ல விஷயம். வர ஒரு நாளை வந்து மூணாக பிரிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உழைக்கிறீங்க. 8 மணி நேரம் உங்களுடைய ரிலாக்ஸேஷன், கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறோம். இன்னொரு 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம், கரெக்டாக? கண்டிப்பாக. திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இந்த மூணாக பிரிக்கிறதுல இந்த முதல் 8 மணி நேரம் உழைப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த உழைப்பை செய்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்தினர் ஒவ்வொரு சதையையும் ஒவ்வொரு மசில்ஸையும் பயன்படுத்தி செய்கின்ற வேலையை தான் உழைப்புன்னே சொல்கிறான் அந்த காலத்தில். ஏன்னா முக்கால்வாசி வேலைகள் அந்த காலத்தில், நான் சொல்கிறது வந்து 19ஆம் நூற்றாண்டில் என்னவாக இருந்தது சொல்லுங்க பார்ப்போம். அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம். விழுப்புரத்தில் ஒரு அருமையான பசுமையான ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. ஓகே. அந்த கிராமத்துக்கு பேர் காற்றம்பாக்கம்னு பேர், புரியுதா? ஆமாம், கேள்விப்பட்ட மாதிரி. கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஏன்னா அங்கே தான் நம்ம ஓகா கிரவுண்ட் இருக்குது. ஓ சூப்பர். அதனால் தேங்க்யூ. அந்த பசுமையான ஒரு காற்றம்பாக்கம்ங்கிற அந்த அருமையான கிராமத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 100 வயசில் ஒரு தாத்தா இருப்பார். அந்த காலத்து கோமணம் தான் கட்டியிருப்பார். அந்த காலத்து கோமணம், இந்த காலத்து கோமணம் இதை இருக்குதா? நான் அப்புறம் அப்படி தலையாடுறேன். கோமணம் ஒன்று தான், அதாவது முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் கவர் ஆகிடும். அது போட்டுட்டு அவர் வருவார் வெளியே, கிட்டத்தட்ட 100 வயசு, இன்னும் விவசாயத்தில் இருக்கார். 6-pack தெரியும் அப்படியே பாடியில். அப்படி இங்கே பார்த்தா ட்ரைசப்ஸு, இங்கே பார்த்தா பைசப்ஸு, பின்னாடி ட்ரெபேசியஸ் அப்படியே வளைஞ்சு கொடுக்குது. இப்படி எல்லா மசில்ஸும் துடிப்பாக நிற்குது. ஆள் 100 வயசு சும்மா கட்டையாக போயின்னு இருக்கிறார். அப்படியே ஏன் அவருக்கு தான் உழைப்பாளர் தினம் கொண்டாடணும். அவருக்கு நான் இப்போ கை தட்டிக்கிறேன். அப்படி கடும் வெயிலிலும் மழையிலும் வேர்வையை சிந்தி அப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? ஏசி ஆஃப் பண்ணிட்டாவே எனக்கு வேர்த்துரும். அது ஒரு விஷயம். இப்போ இருக்கிற கத்திரி வெயிலுக்கு ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்துருக்கோம், அந்த வேர் பற்றி நான் சொல்லலைங்க. அப்படி நெத்தி வேர்வையை சிந்தி அவன் இறங்கி களத்தில் இறங்கி அந்த ஏரை ஓட்டி அப்படி பிடிச்ச புடியில, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச புடி தான், இன்னும் ஸ்ட்ராங்காக சொன்ன ஸ்டீல் பாடியாக நிற்கிறாருப்பா. அந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு தான் 19ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு நாள், எங்களை கொண்டாடுகிற விடுமுறை நாள், உழைப்பாளர்களை கொண்டாடுகிற நாள். இன்றைக்கி எல்லாமே 9:00 to 5:00 வரைக்கும் வேலை செய்கிறோம். உழைக்காத மக்கள் யாரும் கிடையாது. உழைக்காதவர்கள் சோம்பேறிகள், கரெக்ட்? எஸ் சார். நம்ம அப்படியா? இல்லை இல்லை. உழைக்கும் வர்க்கம் இல்லை என்றால் இந்த பூமி சுத்தாது. உழைக்கும் வர்க்கம் இல்லை என்றால் பிளேட்டில் சோறே வராது. அந்த உழைக்கின்ற முக்கியமாக விவசாயிகளுக்கு நம்ம இந்த நாளில் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஓகே. விவசாயம் நிறைய அழிந்து போயிட்டு இந்த நாட்களில் சொல்லலாம். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாயம் செய்கின்ற
வம்சத்தினருக்கும் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணலாம். கண்டிப்பாக கரெக்டாக. அதே போல் உண்மையாக குடும்பத்திற்காக உழைக்கின்ற, பிள்ளைகளுக்காக உழைக்கின்ற, எதிர்காலத்துக்காக உழைக்கின்ற, ஏன் நம்ம நாட்டுக்காக உழைக்கின்ற எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்ற பெற்றோர்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளை நம்ம டெடிகேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஈடாக பெண்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய ஒரு சல்யூட் போடுமா? தண்ணி நீ ஊற்றலாம், பயிரை நீ வைக்கலாம், ஆனால் விளைய செய்வது கர்த்தர் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கடவுள் நம்மளுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. கையின் கிரியையை ஆசீர்வதிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி வேதங்கள் எழுதியிருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு செல்வெட்டி காணுமா? கண்டிப்பாக. அடி டு த காட் ஹூ ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த் டு டூ வாட் வி டூ எவ்ரிடே ஃபார் த 8 hours ஆஃப் ஒர்க். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. உழைப்பாளர்கள் தொடர்ந்து நல்ல உழைக்கட்டும், உற்சாகமாக வேலை செய்யட்டும், சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். பூமி தொடர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான செல்லும் செழிப்புள்ள பூமியாக மாறட்டும். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி நல்லா இருக்கணும்னா நீங்கள் வேலை செய்யணும். கண்டிப்பாக. உண்மையாக வேலை செய்யணும். எஸ் ஐயா. உத்தமமாக வேலை செய்யணும். கண்டிப்பாக. ஒழுங்காக வேலை செய்யணும். கண்டிப்பாக. திறமையாக வேலை செய்யணும். எஸ் ஐயா. இத்தனை விஷயம் அதில் அடங்கியிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கணும். அதாவது உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து கண்டிப்பாக நடக்கும் பொழுது இந்த 3 பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். கீழ்ப்படிதல், செய்வதை திறமையாக செய், உத்தமமும் உண்மையுமாக இரு. கண்டிப்பாக. இந்த 3 ஒரு தொழிலாளியிடம் இருந்தால் அந்த தொழிலாளியை எந்த முதலாளியும் விட்டு கொடுக்க மாட்டான். நாடும் முன்னேறும், வீடும் முன்னேறும். வாழ்க உழைப்பாளிகள். தேங்க்யூ ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.